நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. ஒரு நாளும் உனை மறவாத சாங்லாம் ஒவ்வொரு வரையும் அப்படி இருக்கும். அதுல ஒரு வரையும் நான் திருட்டி இருப்பேன். நான் டைட்டில் திருட்டிட்டேன். ஒரு மலையாள படம் இங்கே நிறம்னு ஓடிச்சு, பெரிய ஹிட். இங்கே அதை இங்கே வந்து படம் எடுத்தாங்க. பிரசாந்த் சாலினியை வச்சு நம்ம எடுத்தாங்க. அது ஃபஸ்ட் டைட்டில் அமையல. ரொம்ப நாள் நான் எவ்வளவோ எழுதி கொடுக்குறேன். அது ஒரு டைட்டில் வந்து ஒரு டைரக்டர் மலையாளி அவர். அதனால் நான் அதுக்கு வசனம் எழுதுறேன். வசனம் இணை இயக்குனர். அதனால் இந்த பொறுப்பு நமக்கு தான், வசனம் எழுதுறது அப்புறம் டைட்டில் செல் பண்ணி கொடுக்குறது. நான் எவ்வளோ கொடுத்து கொடுத்து பார்க்குறேன், அவர் ஒத்தவில்லை. சரி சரிங்கிறார். தமிழ் தெரிஞ்சாட்டு டக்குன்னு கொடுத்து ஓகே வாங்கிடலாம். தமிழ் தெரியலையா, அவர் ஒரு ஃபீல்டில் இருக்கார். இல்லை இல்லை, சரியாக இல்லை, சரியாக இருக்கார். என்னடான்ட்டு அப்போ தான் ஒரு சாங் ஓடி இங்கே ஓடிக்கிருந்துச்சு. அதில் இந்த சாங்கில் ஒரு வரி வரும், ஒரு நாளும் உணை மறவாத. ஆமாம், நம்ம இனிதான வர வேண்டும். அடுத்து உடலாலும் உறவாலும் பிரியாத வர வேண்டும். புறாக டைட்டில் பிடிச்சேன். அப்படியே எழுதி கொண்டு நாளைக்கு டைரக்டர் அப்படியே நானே யோசிச்சு சிந்திச்சு பிடிச்ச மாதிரி டைரக்டரை காட்டினேன். சார் சூப்பர், சீதா எதிர்பார்த்தேன். ஓகே, பேமெண்ட் வந்துடும், கூட வாங்கிடலாம் அப்படின்ட்டு. அந்த டைட்டில் வந்து ஒரு சாங்கில் இருந்தால் பீப்பள் அளவு கதையெல்லாம் இருக்க முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ நானும் கமர்ஷியலாக எடுத்து கொடுத்துட்டோம். இவர் கமர்ஷியலாக பெரிய இயக்குனர். ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக், சத்யராஜ், சிவாஜி, அவர், விஜயகாந்த். அந்த நேரத்தில் எம்ஜிஆரை தவிர இவ்வளோ எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ண பெரிய சாதனையாளர். சின்ன கண்டு ஒரு படம், அது என்றைக்கும் அது எப்பவுமே இந்த சில படம் சீசன் ஹிட் ஆகும். கமர்ஷியலாக சாங்கு இப்போ ஹிட் ஆகும், ஃபைட்டு கமர்ஷியல் இப்படி போய்ட்டு அது ஓடிடும். ஆனால் எவர் க்ரீன் படம்னு சிலது இருக்கும், முதல் மரியாதை, மௌன ராகம், அந்த மாதிரி படங்களில் சின்ன கவுண்டர்னு ஒன்றும். அதில் விஜயகாந்த் ஹீரோ, எல்லோரும் தெரியும். அந்த இலைக்கு அடியில் தாலி வைக்கிற சீன் யாரெல்லாம் மறக்க முடியாது சீன். அதில் சின்ன கவுண்டருங்கிறது அந்த படத்தில் அவர் பெரிய சமூகமாக காட்டியிருப்பார். அந்த தாலியை இலைக்கு கீழே வச்சு அந்த எச்சில் எடுக்கிற கேரக்டராக இருக்கும் சுகன்யா. அது இன்னொரு சமூகம். இலைக்கில் தாலியை கொடுத்து இங்கே சமூக வேறுபாடும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். ஒரு இன்னொரு சமூக பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பார். இங்கே எவனும் அதை பேச மாட்டான். ஜாதி வேணாம்னு சொன்னால் இவர் யாரும் ஜாதி வேணாம்னு சொல்கிறதுன்னு வித்துட்டுவார். ரொம்ப உலகம் ரொம்ப கேட்டுக்கிட்டு போயிட்டுருக்கு. ஒரு நல்ல விஷயம் சொன்னால் அதை நாலு பேர் தான் பாராட்டுறான், 400 பேர் திட்டுறான். நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் சமம், உயர்ந்த ஜாதி தலைஞ்சாதி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் இவரை 400 திட்டான், என்னை 4000 திட்டான். இப்போ நிறைய பேர் திட்டினா ஒரு நல்ல விஷயம் சுட்டும் போட்டு நம்ம வந்து மன திருப்தி அடைஞ்சு கொண்டே தான். ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற நிகழ்ச்சி அது. சினிமாவுக்கு சரி, கலைத்துறைக்கும் ஆள் மட்டும்தான் சரி, இதில் எந்த பாகுபாடு இல்லைங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். புரொடியூசர் பாடலாசிரியர் வந்து ரஹமத்துல்லா முஸ்லீம், இயக்குனர் ராஜ்மோகன், ராக்பூர் ராஜ்மோகன், கிறிஸ்டின், அவருக்கு கிறிஸ்தவர், இசையமைப்பாளர் மகாலிங்கம், சிவரஞ்சனி, ஹிந்து. இங்கே எங்கே என்ன இங்கே என்னங்க மதம் இருக்குது? எல்லா மதமும் சேர்ந்தது தான் எங்கள் கலைத்துறை. அதே மாதிரி எல்லா ஜாதியும் இங்கே ஜாதி வேறுபாடு இல்லை. எல்லா இங்கே எல்லா ஜாதிக்காரனும் இங்கே ஒரு உள்ள ஒர்க் பண்ணுவோம். அதனால் இங்கே ஜாதியை கடந்து மதத்தை கடந்து உள்ள ஒரு துறை தான் எங்கள் சினிமா துறை. இதில் தேவையில்லாமல் சும்மா ஜாதி பிரச்சனைகளை போகிறது, மத பிரச்சனைகளை போகிறது, தயவுசெய்து அந்த மாதிரி விஷக்கிருமிகள்லாம் இங்கே உருவாகக்கூடாது முதல்ல. அப்புறம் மதத்தை பார்த்துருந்தா ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கிறிஸ்து கொடுத்துருப்பாரா? ஒரு முஸ்லீம் டேட்டா தேடிக்க மாட்டார். ஒரு மதத்தை பார்த்துருந்தா ஒரு கிறிஸ்துவ இயக்குனர் எதுக்கு ரெண்டு இந்து மினிஸ்டர் போட்டுக்கணும்? நாங்கள் மதம் பார்க்க மாட்டோங்க. எங்கள் குடும்பத்தில் மதம் இல்லை, ஜாதி இல்லை. ஏதாவது விஷக்கிருமிகள் வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைக்க ஆரம்பித்தா நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் உஷாராகணுமே, மக்கள் உஷாராகணும். சிவகாசி ஒரு படம் நான் எடுத்த படம் தான். அந்த படத்து வெற்றிக்கு காரணம் அதில் வந்து ஃபைட்டு, சாங்கு, குத்துப்பாட்டு, காமெடி சீன்ஸு எதுவுமே இல்லை. அந்த படத்து வெற்றிக்கு என்னது காரணமோ? தெய்வத்துக்கே மாறு வேஷமா
மகாராணிக்கு இங்கே ஏழவேசம்மா, அந்த சென்டிமெண்ட் தாங்க. அந்த இன்னைக்கு சிவகாசினா மக்களுக்கு அந்த அம்மா சினிமா ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ஃபைட்டு ஞாபகத்துக்கு வராது, சாங் ஞாபகத்துக்கு வராது. ஆனால் எவருக்கும் என்றைக்கும் ஒரு சென்டிமெண்ட் வேடி இப்படி சின்ன கவுண்டர் சொல்லணும். அது மாதிரி சில படங்கள் ஒரு காலம் கடந்து நிற்குதுன்னா அதுக்கு சென்டிமெண்ட் தான் காரணமாக இருக்கும். எந்த படம் மனசை தொடுதோ அது லாங் லைஃப் நிற்கும். சில நேரங்களில் நம்ம வழிகள் வந்து வரிகளாக விழுவோம். நம்ம கற்பனையான வரிகள் வந்து வேறு, சில நம்ம வழிகள் வந்து வரிகளாக விழும்போது தான் அது வந்து மற்றவங்களுடைய மனசை தொடும். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.